2011 ஆண்டு கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் தான் கோ. ஆயுத எழுத்து படத்துக்கு அப்புறம் இளைஞர்களும் அரசியலுக்கு வரணுன்றத அழுத்தமாக சொன்ன திரைப்படம். கமர்ஷியல் அம்சங்களோட ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்புச்சுன்னு தான் சொல்லணும். அன்றைய தேதியிலேயே இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சதாக செய்திகள் வந்திருக்கு. இந்த படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக முன்னாள் நடிகை ராதாவுடைய மூத்த மகள் கார்த்திகா நடிச்சிருந்தாங்க. கார்த்திகாவுக்கு இதுதான் முதல் படம்ன்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் நடிகை பியா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து அஜ்மல், ஜெகன் போன்றவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க. அன்றைய காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்திய படமாகவும் கோ திரைப்படம் இருந்துச்சு. கோ படத்தில் ஜீவாவுக்கு பதிலாக முதல்ல சிம்பு தான் நடிக்க இருந்தாருன்ற செய்தியை கேவி ஆனந்த் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. சில நாட்கள் கோ படத்தில் நடித்த சிம்பு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த படத்தில் இருந்து விலகிட்டார். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் கோ படத்தில் சிம்பு நடித்த புகைப்படங்கள்லாம் வெளியாகி இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. செம வைரலாக பரவுது இந்த புகைப்படங்கள். சிம்பு பார்க்குறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கார். பேசாமல் சிம்புவே அந்த படத்தில் நடிச்சிருந்தா இன்றைக்கி இழந்த தன்னோட மார்க்கெட்டை பிடிக்க போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டும் இருக்காங்க.